படம் வந்து அப்பா பையன் அந்த ஒரு அவங்களோட அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சண்டையோ ஒரு ஈகோ கிளாஷ் அதெல்லாம். ஸோ அப்படி அப்பா பையனை பத்தி பேசும்போது உங்க அப்பாவை பத்தி பேசாம ஒரு இன்டர்வியூ எடுத்தா அது வந்து அது பாரம்பரியமா தப்பாயிடும் அப்படிங்கறதுனால. ஸோ உங்க அப்பா எப்படி, பயங்கர ஸ்ட்ரிக்டா இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லி டேடியா? ஏன்னா நீங்க வந்து சொன்னீங்க நடிக்கவே வரக்கூடாதுன்னா சொன்னாங்க, கன்வின்ஸ் எல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எப்படி? ஒரு 10th வரைக்கும் நான் அப்பா பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக, ரொம்ப பிஸியாக இருந்த டைம் அது. பட் நான் 10th வரும்போது தான் அப்பாவோட கெரியர் ஸ்லோ ஆகுது, அப்போ அவருக்கு நிறைய டைம் கிடைக்குது படிக்கிறதுக்கு. ஸோ நான் 10th எக்ஸாம் படிக்கிறப்ப அவர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். இப்போ நிறைய பேசுகிறார் இல்லையா, இதெல்லாமே அவர் அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ நிறைய கால 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க, நான் எக்ஸாம் படிக்க உட்காந்தாலும் என் கூடயே உட்காந்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வீட்டில் நான் தான் அப்பாட்ட அதிகமாக பேசுவேன். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுவீங்களே ஒரு டீனேஜ் வரும்போது அடலசன்ஸ் வரும்போது நீங்கள் எல்லாம் பேசுவீங்களோ அதெல்லாம் நான் அப்பாட்ட பேச முடியும். ஓ, அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதனமோ அந்த ஏஜ்லேருந்து அப்பா அந்த இடம் எனக்கு கொடுத்தாங்க, எதை வேணால் பேச முடியும். நிறைய கிண்டல் பண்ணுவேன், எங்கள் அப்பா அவர் யாருமே கிண்டல் பண்ண முடியாது, நான் மட்டும்தான் கிண்டல் பண்ணுவேன், இல்லாட்டி அவர் டெரர். ஓகே. ஸோ எனக்கு அப்பா கிட்ட அந்த ஈக்குவேஷன் உண்டு, எது வேணால் நான் பேச முடியும், ஃப்ரீயாக பேச முடியும். படிக்க சொல்லுவார், தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லுவார், அது மட்டும் தான் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பங்க்சுவலாக இருக்கணும்னு சொன்னார், மற்றபடி பெருசாக அட்வைஸ்லாம் பண்ண மாட்டார், ஜாலியான அப்பா தான். ஓகே. அண்ட் எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து நீங்கள் சூர்யா சாரை மென்ஷன் பண்ணும்போது அண்ணா அண்ணா அப்படி தான் மென்ஷன் பண்ணுறீங்க. நான் ஆடியோ லான்ச்லேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்குமான ரிலேஷன், ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க. ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் வாடா போடாதான், ஏன்னா டி ஷர்ட்டுக்கு சண்டை வரும், பைக்குக்கு சண்டை வரும், ஷூக்கு சண்டை வரும். அது என்ன ஒரு சிக்கல்னா, ஏன் ஷூ அவருக்கு பத்தும், அவர் ஷூ எனக்கு பத்தாது, ஏன் செட் அவருக்கு பத்தும், அவர் செட் எனக்கு பத்தாது. ஸோ இந்த எல்லாம் அவர் எடுத்து போட்டு போயிருவாரு, அப்போ சண்டை வருமா வராதா? பயங்கரமா சண்டை. வந்து ஒரு ஒரு கிளிப்பிங் பாத்துருக்கேன், இந்த மாதிரி நாங்க ஏதாவது ஃபிளைட் எல்லாம் போனோம்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, இவன் பாடக்கு ஏதாவது பேப்பர் பயங்கரமா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே வருவாரு, எனக்கு வந்து சரி என்ன என்ன படிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுப்பேன் அப்படி. ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அந்த மாதிரி? பொதுவாக ரெண்டாவது பிறந்த பசங்க கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா இருக்கும், இது பாருங்க என்ன பாருங்க, கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு என்ன பார்த்தாரு இப்போ நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா அவர் பேச மாட்டார். ஸோ அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் தான் ஆர்டர் பண்ணுவேன், அதாவது ஸ்கூல் காலேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவர் டோட்டலாக ஒரு மாதிரி வேற ஒரு ஆள் ஆகிட்டார், அது நாங்களாம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார், பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தார், ஒரு ஃபைட்டர்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணார், நீங்களும் இல்லாமல் ஒரு கூடி கண்டக்ட் பண்ணுறாரு, அவ்வளோலாம் அவர் பேசி நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை.